உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாத பலன்கள், குறிப்பாக தமிழ் மாத பலன்கள். இந்த பிளவ வருஷம் சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நான் சொல்கிற பலன்கள் உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், உங்களுடைய லக்னத்திற்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பிளவ வருஷ சித்திரை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் மாறுது, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னம் அல்லது ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட இந்த மாதத்துடைய பொது பலன்களை ஒப்பிட்டு பார்த்து பலனறியவும். சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் மேஜரான கிரக அமைப்பு, குறிப்பாக பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது விருச்சிக ராசியில் கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல குரு, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான், 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல செவ்வாய் மேஜராக இருக்காங்க. மீன் டைம் இந்த காலத்தில் புதன் அவரும் டிரான்சிட் ஆகிறாரு. குறிப்பாக இந்த மாதம் அவர் 3ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் 2 டைம் மாறுறாரு. சுக்கிரனும் இந்த மாதம் தமிழுக்கு 21ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு. குறிப்பாக இதுவரைக்கும் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் பூர்த்தி ஆகுதில் இருந்த தடைகள் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். அதோட எதையுமே இறையொருளால் நீங்கள் இந்த மாதம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. வருமானங்கள் நல்லா இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. அதோட நீங்கள் என்ன பர்பஸ்க்காக செலவு பண்ணுவீங்களோ அது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சாதகமான விஷயமாகவே இருக்குது. அதோட பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறவர்களுக்கு வருமானம், சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்ததுன்னா அது இந்த மாதம் கிளியர் ஆகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத உதவிகள் இந்த மாதம் அமையும். அது மட்டுமல்ல, நீங்கள் சிறு தொழில் அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது பிளாட்பார சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உங்களை அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஃபேவரபுளாகவே இருக்குது. சகோதர சகோதரிகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம். அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இருக்குது. ஒரு சிலருக்கு பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த மாதம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 4ஆம் இடத்தில் கேது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே கவனமாக இருங்க. உடம்புல அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு சிலருக்கு அது லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இருக்குது. நீங்கள் சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடைய தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தொழிலில் கவனம். பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது நீங்கள் பார்ட்னரை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. டைவர்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு சிலருக்கு இந்த மாதம் டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோட உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு சிலருக்கு குழந்தைகளால் நன்மை, இதுவும் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானங்களும் இந்த மாதம் நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல சனி பகவான், ஸோ உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது, வேலை வருமானம் சம்பாத்தியம் நல்லாவே இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் ஐடியலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு. வேலையிலையுமே ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன், குறிப்பாக நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் ரெண்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான முன்னேற்றம், அதுக்கான ஒரு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உருவாகும். குறிப்பாக சனி பகவான் 6ஆம் இடத்துல வழக்குகள் எதாக இருந்தால் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கவனமாக இருங்க. உடம்புல சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க. முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை, 7ஆம் இடத்துல குரு, டயபெட்டிக் இருந்தால் கண்டிஷனாக வச்சுங்க உடம்ப, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது, சொந்த தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ஆம் அதிபதி குருவே 7ஆம் இடத்துல இருக்கார். ஸோ கணவன் மனைவி உறவு நார்மலாகவே இருக்குது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அல்லது கணவருடைய உடல் ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்க வேண்டிய காலம். உங்கள் ராசியாதிபதி சூரியனே 9ஆம் இடத்துல தெய்வ அனுகூலம் அது இருந்துகிட்ருக்கு. கேரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேறு கம்பெனி இப்போதைக்கு மாறணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் முதலே சொல்லியிருக்கேன் வருங்கிறது இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது கிரகநிலையில் பொறுத்து அது மாறுபடும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான், அரசாங்கத்தால் நன்மை. பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வம் செல்வாக்கு உண்டு. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், மூத்த சகோதர சகோதரர்கள் இருந்தால் நன்மை. குறிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு புதிய ஃப்ரெண்ட்ஸ் யாராக செட் ஆவாங்க, அவங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மிக கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு வியாழக்கிழமை வச்சுங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. தேவையில்லாமல் லோனும் வாங்க வேண்டாம். ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கு தந்த விலை கிடைக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் வேண்டாம். அவசரம் இருந்தாலொழிய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு சிலருக்கு பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே புதிய ஆடை ஆபரணம், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஒரு சிலருக்கு நகைகள், இதெல்லாமே புதுசாக வருவதற்கான வாய்ப்பு அல்லது அதை அணிவிப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. தெய்வ அனுகூலம் இன்னுமே நிறையவே கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு புத்தருடைய வழிபாடு பண்ணுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முருகனுடைய வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாஷை இது அத்தனையுமே இந்த மாதம் கைகூடும். நன்றி, வணக்கம்.